நெல்லை நகரத்தில் அதிகாரத்தை நோக்கி அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை தொகுதி டவுன் பகுதி சார்பாக உழவர் சந்தையில் அதிகாரத்தை நோக்கி அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் பேட்டை முஸ்தபா இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். டவுன் பகுதி தலைவர் அப்துல்லா காஜா வரவேற்புரையாற்றினார். எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தொகுதி பகுதி வார்டு நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். எஸ்டிபிஐ கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ கனி துவக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் ஹமீத், மாநில செயலாளர் நவவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். ஆல் இண்டியா இமாம் கவுன்சில் மாநில செயற்குழு உறுப்பினர் சவுக்கத் அலி உஸ்மானி சிறப்புரையாற்றினார். பொதுக்கூட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய தன்னார்வலர்கள், ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் இரத்த தானம் வழங்கியவர்கள், மருத்துவ சேவை செய்தவர்கள் கண்டறியப்பட்டு பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும், விவசாயிகளுக்கு எதிரான மசோதாவை உடனடியாக ரத்து செய்ய கோரியும், தாமிரபரணி ஆறை பாதுகாக்க வேண்டும் உட்பட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஷாகுல் ஹமீது உஸ்மானி, ஹயாத் முகமது, பர்கிட் அலாவுதீன், புகாரி சேட், ஷேக் முகமது சாலி, முகமது காசிம், பேட்டை ஜெயலானி, பேட்டை காஜா, முகமது கவுஸ், டவுன் பீர், போத்தீஸ் பாபு உட்பட ஆண்கள் பெண்கள் என 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இறுதியாக நெல்லை தொகுதி துணைத் தலைவர் சுத்தமல்லி ரிபாய் நன்றி கூறினார்.